அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ரவி, குமாரி அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. ரவிக்கு இதுக்கு முன்னாடியே பிரமிளா அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஷோபா அப்படிங்கிற ஒரு பாப்பாவும் இருக்கு. ஷோபாக்கு 6 வயசா இருக்கும் போது பிரமிளாவுக்கு உடம்பு சரியில்லாம அவ இறந்து போயிட்டான். அவ இறந்த காரணத்தினால ரவி குமாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பல நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரவி குமாரி கிட்ட, குமாரி, வேலை விஷயமா நான் பக்கத்து ஊருக்கு போக போறேன். ஒரு வாரம் கழிச்சுதான் திரும்ப வருவேன். நீயும் ஷோபாவும் ஜாகிரதையா இருங்க. அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா. அப்புறமா அவரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில குமாரி எழுந்திருச்சு தூங்கிட்டு இருந்த ஷோபா கிட்ட வந்து, ஏய் தூங்கு மூஞ்சியே, எழுந்திரி அப்படின்னு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சுமா? காலையில விடிஞ்சதும் விடியாததுமா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க? வீட்டு வேலையெல்லாம் நீ செய்யணும் தெரியுதா? அம்மா, என்னமா புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை செய்ய தெரியாதே. நல்லா சாப்பிட தெரியும்ல? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிக்கிட்டு சொல்ற வேலையை செய். அப்போ ஷோபா அழுதுகிட்டே வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சா. இப்படி நாள் முழுக்க அவளை திட்டுறது, வேலையெல்லாம் செய்ய வைக்கிறது, சாப்பாடு கூட சரியாம போடாம அதை கொடுமைப்படுத்தினான். இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஷோபா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. ஒரு நாள் ஷோபா ரொம்ப அழுதுகிட்டே, எதுக்காக அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? எனக்கு சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றாங்க. அப்பா இருக்கும் போது என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டவங்க, அப்பா போனதுக்கு அப்புறம் இப்படி நடந்துக்கிறாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லவே போறேன். அப்படி சொல்லி அழுதுட்டு இருந்தத ஒட்டு கேட்ட குமாரி கொஞ்சம் பயந்து போய், அடடா, இது மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுச்சுன்னா அந்த ஆள் என்ன உயிரோடவே விடமாட்டாரு. இது வீட்ல இருக்கிறது வேற எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் இத வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். அதனால இத கொன்னுட்டு யாரோ இத கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கதை கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சான். அன்னைக்கு ராத்திரி சமயம் ஷோபா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கோணி பையில அவளை கட்டி, அதுக்கப்புறம் அவளை இழுத்துக்கிட்டு நடந்து ஊர் எல்லையில ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்குது, அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி நேர வீட்டுக்கு நடந்து போனான். அவ வீட்டுக்கு திரும்பி போனதும் ஷோபா கட்டல்ல படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா. அத பார்த்த குமாரி ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம பயந்தும் போனான். அப்போ ஷோபா, ஏன் பயந்துட்டீங்க? நான் இங்க எப்படி வந்தேன்னு தானே? ஓ, உயிரை எடுக்கதான் வந்தேன். அநியாயமா என் உயிரை கொன்னுட்டல்ல? இப்ப வந்தது உன்னையும் கூட்டிட்டு போகதா அப்படின்னு பேயா மாறிட்டா. பேய பார்த்த அவ பயந்து போய், ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு அவ ஓட ஆரம்பிச்சா. அவ ஓடுறத பார்த்ததும் பேயும் பின்னாடியே தொடர்ந்து ஓடுச்சு. அவ எங்க ஓடி போனாலும் பேய் துரத்திட்டே வந்தது. அப்படி அவ ஓடி 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 ஒரு இடத்துல நின்னா. ஐயோ, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்னால முடியல. அப்போ அந்த பேய் ஷோபாவோட உடம்புல இருந்து வெளியில வந்து, என் பேரு பாவனா, நானும் ஷோபனா மாதிரி ஒரு சித்தி கொடுமையில தான் செத்து போனேன். என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணா என்னோட சித்தி. நாங்க என்ன அநியாயம் பண்ணோம்? அம்மாவோட அன்பு கிடைக்காத நாங்க அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். ஆனா நீங்கள்லாம் மட்டும் பாம்பு மாதிரி எங்க மேல விஷத்தை தெளிக்கிறீங்க. உங்களை மாதிரி சித்திங்க உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு அவளை புடிச்சுக்கிட்டான். அத பார்த்து பயந்த ஷோபா, வேண்டாம் வேண்டாம், சித்திய ஒண்ணும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவங்களை விட்டுடுங்க, வேணும்னா என்ன சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுதா. பாத்தியா,
அந்த குழந்தை மனசுல கள்ளங்கபடமே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு கூட அவளுக்கு புரியாது. உன்னை எதுக்கு கொல்ல போறேன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற பச்சை குழந்தைய உன்னால எப்படி கொல்ல முடிஞ்சது? அப்போ குமாரி அழுதுகிட்டே, ஐயோ என்ன மன்னிச்சுடு, நான் நிஜமாவே சோபா கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். நான் ஒரு பொண்ணுங்கிறத கூட மறந்து ஒரு குழந்தையே கொல்ல பார்த்தேன். இனிமே இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த பேய், இங்கிருந்து ஓடி போயிடு, இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு அவளை விட்டுடுச்சு. அப்புறம் பேய் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அவ சோபாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அன்னையிலிருந்து சோபாவை சொந்த மக மாதிரி அன்பா பார்த்துக்கிட்டா. சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அழகான குடும்பம், வசந்தா ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, உதயா கமலா. வசந்தா தன்னோட குழந்தைங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்களோடவே தன்னோட வாழ்க்கையையும் நடத்திக்கிட்டு வந்தா. ஜெகதீஷ்க்கு எப்ப பார்த்தாலும் வெளியில சுத்துற வேலை. இப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமா வசந்தாவுக்கு உடம்பு சரியாம போய் அவ திடீர்னு இறந்து போயிட்டா. அத பார்த்த குழந்தைங்க ஓன அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜெகதீஷ் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து அவனும் கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சான். அப்படியே நாட்கள் போச்சு. ஜெகதீஷ் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு பத்மா அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டான். கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி சமயம் பத்மா திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து வீட்டுல உள்ள தன்னோட கணவன் போட்டோ முன்னாடி உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல அந்த மந்திரங்களை கேட்ட ரெண்டு குழந்தைங்களும் எழுந்து வந்து அதை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் அதை பார்த்து பயந்து போய் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர், அண்ணா அம்மாக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இத நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஆகணும், இல்லனா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னா. அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்பா வந்த உடனே நம்ம விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படியே அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையிலயே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அப்போ ரெண்டு பேரும் அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. என்னப்பா உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு, கனவு கனவு கண்டீங்களா? இதெல்லாம் நினைக்காம போய் விளையாடுங்க போங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாரு. ஆனா அவங்க ரெண்டு பேர் மட்டும் அத நினைச்சு பயந்துகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சமயம் அவங்க அப்பா வீட்ல இல்லாத நேரம் அவ பேய் உருவத்துல மாறி அந்த குழந்தைங்க கிட்ட வந்து, என்ன என்னை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்பவும் நடக்காது, ஏன்னா நான் உங்க ரெண்டு பேரையும் இப்ப கொலை பண்ண போறேன் அப்படின்னு அவங்கள பிடிக்க வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பயத்துல ஓடி போயி வீட்ல இருந்து ஒரு ரூம்குள்ள போயி கதவை சாத்திக்கிட்டாங்க. அந்த பேய் கதவை தட்டி, கதவை திறங்க, மரியாதையோ கதவை திறங்க, திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பயத்துல, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இந்த அம்மாக்கு பேய் பிடிச்சிருச்சு, நாங்க என்ன பண்றது, எங்களை கொல்ல போதுமா, இப்போ அப்பா வேற கூட இல்ல, அம்மாக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு அவர் நம்பவும் மாட்டேங்கிறாரு, அம்மா அம்மா நீ வாமா ஒரு தடவை வாமா அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பவே அவங்களோட அம்மா பேய் ரூபத்துல அங்க வந்தா. அவளை பார்த்து குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவ, பயப்படாதீங்கம்மா, அது உங்களை எதுவும் பண்ணாது, நான் இருக்கேன்ல, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, பூஜை அறையில இருக்கிற விபூதியை எடுத்துட்டு வந்து அவ மேல தெளிங்க, பேய் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டாங்க. ரொம்ப நேரமா அந்த பேய் கதவை தட்டி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இவங்க கதைய நாளைக்கு பாத்துக்கிற அப்படின்னு போய் ஓய்வு எடுத்துக்க ஆரம்பிச்சது. சத்தம் நின்னு போனதுனால அந்த ரெண்டு பசங்களும் வேக வேகமா வெளியில வந்து பூஜை அறையில இருந்த விபூதியை எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்த அவ மேல தெளிச்சாங்க. உடனே அவ உடம்புல இருந்த பேய் வெளியில வந்து,
என்ன பண்றீங்க நீங்க? என் உடம்பெல்லாம் திக திக்குன்னு எரியுது அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பத்மா தூக்கத்துல இருந்து எழுந்தா. அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் குழந்தைங்க சொல்லிச்சுங்க. அத கேட்ட அவளும் பயந்து போயிட்டா. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பேயி உடம்பெல்லாம் எரிஞ்சு மாயமா மறைஞ்சிருச்சு. இப்போ பத்மா அந்த குழந்தைங்களை எப்பவும் போல ஜாக்கிரதையாவும் சந்தோஷமாவும் பாத்துக்கிட்டா. அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பேய் போயிடுச்சு அப்படிங்கிற நிம்மதியிலயும் சந்தோஷத்திலயும் அந்த ரெண்டு பசங்களும் இருந்தாங்க.